உலகின் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றான சீனாவில் இருக்கும் பாதிக்கும் மேற்பட்ட நகரங்கள் திடீரென மண்ணில் புதைய ஆரம்பித்துள்ளதாக பகிர் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான காரணத்தை நாம் பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக சீனா இருக்கிறது. இருப்பினும் கடந்த சில காலமாகவே அங்கு பொருளாதார சிக்கல் நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கிடையே மற்றொரு பகிர் தகவல் சீனா குறித்து வெளியாகியுள்ளது. அதாவது, சீனாவில் உள்ள பல நகரங்கள் படிப்படியாக பூமியில் புதைந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 50-க்கும் மேற்பட்ட சீன ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் இதை கண்டறிந்துள்ளனர். இதை ஆங்கிலத்தில் லேண்ட் சப்சிடன்ஸ் என்று அழைக்கிறார்கள். சீனாவின் முக்கிய நகரங்களில் கிட்டத்தட்ட பாதி நகரங்களில் இந்த பிரச்சினை இருப்பதாக கூறப்படுகிறது. பூமியின் மேற்பரப்பு படிப்படியாக புதையும் இதை ஆய்வாளர்கள் லேண்ட் சப்சிடன்ஸ் என்று அழைக்கிறார்கள். அதாவது, சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த சில தலைமுறைகளாகவே அங்கு நடந்து வந்த கட்டுமானங்கள் முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த அதிகப்படியான கட்டுமானங்களே சீனாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது. சீனா முழுக்க இந்த பிரச்சினை பரவலாக உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில், நகர்ப்புற திட்டமிடல் உள்கட்டமைப்பு குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மேலும், நகரம் இப்படி மெல்ல மெல்ல மண்ணுக்குள் புதைவது பல கோடி மக்களை ஆபத்தில் தள்ளும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். சீனாவில் உள்ள 82 நகரங்களில் இது தொடர்பாக அவர்கள் ஆய்வு நடத்தியுள்ளனர். இதில் சுமார் 45 நகரங்கள் ஆண்டுக்கு 0.1 inch என்ற ரேஞ்சில் மண்ணில் புதைகிறதாம். சில நகரங்கள் ஆண்டுக்கு 0.4 inch என்ற வேகத்தில் மண்ணில் புதைவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த வேகத்தில் நகரங்கள் மண்ணில் புதைவது பலவித பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக நகரில் இருக்கும் உட்கட்டமைப்புகளை இது கடுமையாக பாதிக்கும். இதனால் தாழ்வான கடலோரப் பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் மோசமாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சில முக்கிய காரணங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முதலில், நிலத்தடி நீரை ஓவராக உறிஞ்சி எடுப்பது, நகர்ப்புறங்களில் குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகளின் தேவைகளுக்காக அதிகப்படியான நிலத்தடி நீரை எடுக்கிறார்கள். இப்படி அதிக நிலத்தடி நீரை எடுப்பது நிலத்தடி நீர்மட்டத்தை மட்டும் பாதிக்காது, மாறாக நிலத்திற்கு அடியில் இருக்கும் மண் மிகவும் காய்ந்து பலவீனமாக மாறிவிடும் பிரச்சனையும் உள்ளது. அதேபோல நகரங்களில் மேற்கொள்ளப்படும் அதிகப்படியான கட்டுமானமும் இதற்கு முக்கிய காரணமாகும். கட்டிடங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு நகரங்கள் புதைந்து போக முக்கிய காரணமாக இருக்கிறது. பீஜிங் மற்றும் தியான்ஜின் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நடக்கும் வேகமாக நகரமயமாக்கல் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. உயரமான கட்டிடங்கள் மற்றும் பெரிய பெரிய சாலைகள் நிலத்தின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. இத்துடன் நிலத்தடி நீர்மட்டமும் குறைவது பாதிப்பை மோசமானதாக மாற்றுகிறது. இந்த பிரச்சனையால் நீண்டகால பாதிப்புகள் ஏற்படும். இதை சரி செய்யவும் நீண்டகால நடவடிக்கைகள் தேவைப்படுகிறதாம். குறிப்பாக நகரத்தை எப்படி திட்டமிடுகிறோம் என்பதை நாம் மொத்தமாக மாற்ற வேண்டும். வேகமாக புதையும் நகரங்களை கண்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும், நிலத்தடி நீரை வரைமுறை இல்லாமல் எடுப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சீனாவின் இந்த ஆய்வு உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. இப்போதே நாம் சுதாரித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளிலும் பேரழிவை தவிர்க்கவே முடியாது என்கின்றனர் ஆய்வாளர்கள்.